عليم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه وسلم. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இன்றைய தலைப்பாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரான படமொன்று வெளியிடப்பட்டமையும் விரைவாக உலகம் முழுமையாகவும் இஸ்லாம் உலகின் பல நாடுகளிலும் சிறுபான்மை நாடுகளிலும் கூட பெரிய பல ஆர்ப்பாட்டங்கள் நடந்தமையும் விளைவான பல நிகழ்ச்சிகளையும் நாங்கள் எல்லோரும் ஏறத்தாழ அறிவோம். அந்த செய்திகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். எந்தெந்த நாட்டில் ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது, எந்தெந்த நாடுகளில் பல கொலைகள் நிகழ்ந்தன, அமெரிக்க தூதரகங்கள் இவ்வாறு முட்டுகள் இடப்பட்டன, சில வேளைகளில் அமெரிக்க தூதுவர்களும் கூட அமெரிக்க பிரஜைகளும் கூட இவ்வாறு கொலை செய்யப்பட்டார்கள் என்ற இவ்வாறான நிகழ்வுகளை நான் சொல்ல வேண்டிய நாம் இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவற்றை நீங்கள் பத்திரிகைகளிலும் வானொலிகளிலும் டிவிகளிலும் இப்படி பல இடங்களிலும் பார்த்திருப்பீர்கள். எனவே நாங்கள் இந்த நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரான இப்படியான நிகழ்ச்சிகளின் போது பெரும்பாலும் இந்த ஊடக எதிர் நிகழ்வுகளின் போது நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் கருத்தை விளக்குவதற்கு நாங்கள் ஒரு அறிஞரை உதவி கேட்போம். மாலிக் பின் நபி அல்ஜீரியாவைச் சேர்ந்த ஒரு பெரியோர் சிந்தனையாளர், மரணித்து விட்டார் இந்த காலங்களுக்கு. சென்ற நூற்றாண்டை வாழ்ந்த ஒரு பெரிய சிந்தனையாளர், பல இஸ்லாமிய நூல்களை எழுதியவர், இஸ்லாத்துக்காக நிறைய உழைத்து பாடுபட்டவர். பழமை போல அவர் ஒரு ட்ரெடிஷனல் ஆலிம் அல்ல, பாரம்பரிய இஸ்லாமிய பல்கலைக்கழகங்கள் அல்லது மதரசாக்களில் பாஸ் அவுட் ஆகின ஒரு ஆலிம் அல்ல, மாற்றமாக ஒரு என்ஜினியர், பெரியோர் என்ஜினியர். ஆனால் இஸ்லாத்தை வடமை போன்று அரபிகள் எந்த துறையை படித்தாலும் இஸ்லாமிய துறை ஆழ்ந்து படித்துவிட்டு அந்த துறையில் துறை போன அறிஞர்களாக மாறி உலகத்துக்கே இஸ்லாத்தை சொல்பவர்களாக மாறிப்போவது நவீன உலகத்தின் ஒரு மிகவும் சிறப்பான ஒரு செயற்பாடு. அந்த வகையில் தான் மாலிக் பின் நபி ஒரு ட்ரெடிஷனல் ஆலிமாக இல்லாவிட்டாலும் இஸ்லாம் உலகத்தினால் மிகவும் மதிக்கப்படுகின்ற ஒரு இஸ்லாமிய சிந்தனையாளராக வாழ்ந்தவர்கள். நிறைய இஸ்லாமிய நூல்களை எழுதியவர்கள், குறிப்பாக இஸ்லாத்தை ஒரு நாகரீகமாக பார்த்து எவ்வாறு மீண்டும் ஒரு இஸ்லாமிய நாகரீகம் தோன்ற முடியும், அதற்கான தடைகள் என்ன இருக்கின்றன, நவீனகால இஸ்லாமிய உலகை எப்படி நாங்கள் பார்க்க வேண்டும், அங்கு காணப்படுகின்ற பலவீனங்கள் யாவை, அந்த பலவீனங்களை எப்படி நாங்கள் களைய வேண்டும் என்பது பற்றி மிகவும் சிறப்பான மிகவும் ஆழ்ந்த ஆய்வுகளை செய்தவர்கள் தான் மாலிக் நபி, மாலிக் பின் நபி என்ற இந்த அறிஞர். அவருடைய அல்லாஹிரத்துல் குர்ஆனிய, குர்ஆன் என்ற தோற்றப்பாடு, குர்ஆன் என்ற தோற்றப்பாடு என்ற புத்தகம் மிகவும் பிரசித்தமானது. அல் குர்ஆன் மனிதனால் இயற்றப்பட்ட ஒரு நூல் அல்ல என்று விளக்குவதற்காக அல்லாஹிரத்துல் குர்ஆனியா என்ற புத்தகத்தை அவர் எழுதினார். அது ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மாலிக் பின் நபி உடைய சுகூத்துல் ஹதார், நாகரீகத்தின் வீழ்ச்சி, அதே போன்று நஹதத்துல் ஹதாரா, ஒரு நாகரீகத்தின் எழுச்சியும் அதற்கான சருத்துகளும் என்ற நூல்களும் மிகவும் பிரசித்தமானது. அவருடைய இன்னொரு புத்தகம்தான் அஸ்ஸரா உல் ஃபிக்ரி முஸ்தாமர், காரணித்துவ நாடுகளில் சிந்தனை போராட்டம், காரணித்துவ நாடுகளில் சிந்தனை போராட்டம் என்பது அவருடைய இன்னொரு புத்தகம். அதாவது இஸ்லாம் உலகத்தை மேற்கு நாடுகள் பிடித்து ஒரு ஒன்றரை நூற்றாண்டு ரெண்டு நூற்றாண்டு இப்படி நீண்ட காலம் ஆட்சி செய்தார்கள்.
அப்போது இஸ்லாமிய உலகத்திலே ஏற்கனவே இருந்தது போன்ற அன்று ஒரு வித்தியாசமான ஒரு போராட்டம் ஒன்று ஆரம்பமாகி அந்த போராட்டத்தை தான் பல இஸ்லாமிய அறிஞர்களும் மஸ்ரா உல் ஃபிக்ரி சிந்தனை போராட்டம் என்று சொல்வார்கள். ஏற்கனவே ஆயுதத்தோடு மட்டும் மேற்கத்திய உலகம் இஸ்லாமிய உலகத்தோடு மோதி அந்த ஆயுத போராட்டத்தினால் எந்த வகையிலும் முஸ்லீம்களை வெற்றி கொள்வது சாத்தியமானது அல்ல என்று விளங்கிக் கொண்டார்கள். சாத்தாரியர்களும் பிறகு சிலுவை போர் வீரர்களும் இப்படி பல போர் வீரர்கள் உலகத்திலே மோதி இஸ்லாத்தோடு மோதி இராணுவ ரீதியாக மோதிய போதெல்லாம் வலமையாக தோற்று போனார்கள். ஆரம்பத்தில் வெற்றி போன்று தோன்றினாலும் வலமையாக அவர்கள் தோற்று போனார்கள். எனவே முஸ்லீம் சமூகத்தை தோற்கடிக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கான ஒரே வழி சிந்தனா ரீதியாக போராடுவதுதான் என்று மேற்கத்திய உலகம் மிகவும் கவனமாக விளங்கிக் கொண்டது. எனவே ஒரு பெரிய சிந்தனை படையெடுப்பை இஸ்லாம் உலகத்தின் மீது அது நிகழ்த்தியது. அந்த சிந்தனை படையெடுப்பின் போது எவ்வாறு மேற்கத்திய உலகம் முஸ்லீம்களோடு போராட முயற்சித்தது என்பதனை மாலிக் பின் நபி இந்த புத்தகத்திலே மிகவும் சிறப்பாக விளக்கமாக சொல்கின்றார். அதில் ஒரு பகுதி, அதில் அவர் சொல்கின்ற ஒரு பகுதி, முழு நூலை நாங்கள் இங்கே பேசுவதற்கு வரவில்லை, அதில் சொல்கின்ற ஒரு சின்ன ஒரு பகுதி, சிறிய ஒரு பகுதி, நாங்கள் இப்போது எதிர்கொள்கின்ற இந்த வகையான ஊடக ரீதியான போராட்டங்களை விளக்குவதாக அமைகின்றன. ரசுல்லாவை பற்றி கேலி சித்திரம் அல்லது அவமானப்படுத்துகின்ற நூல்கள் அல்லது அவமானப்படுத்துகின்ற ரசுல்லாவை மோசமாக வர்ணிக்கின்ற படங்கள், இவ்வாறான ஊடக ரீதியான எதிர்பிரச்சாரங்களை விளக்குவதாக மாலிக் பின் நபி இந்த நூலிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு சிந்தனை கருத்தை முன்வைக்கின்றார். அந்த கருத்தை இங்கே சொல்வது சொல்லி ஆரம்பிப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம். மாலிக் பின் நபி அதனை இப்படி விளக்குகின்றார். மேற்கத்திய ஊடக மனோதத்துவ போராட்ட நிபுணர்கள் மேற்கத்திய உலகம் இஸ்லாம் உலகத்தோடு மோதுகின்ற போது போராடுகின்ற போது அந்த போராட்டத்தின் ஒரு வழிமுறையாக கருதியது ஊடக போராட்டம். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று ஆயுதத்தால் போராடி முஸ்லீம்களோடு வெல்வது என்பது சாத்தியமானது அல்ல. எனவே அவர்களோடு போராடுவதற்கு சிந்தனை ரீதியான போராட்டம் தான் மிகவும் பொருத்தமானது. அந்த சிந்தனா ரீதியான போராட்டத்தின் ஒரு பகுதி ஊடக ரீதியாக போராடும். அப்படி ஊடக ரீதியாக போராடுகின்ற போது முஸ்லீம் மன தத்துவத்தை விளங்கி முஸ்லீம்களுடைய மனோநிலையை விளங்கி அந்த மனோ தத்துவ ரீதியாக முஸ்லீம்களோடு போராடினால் வெற்றி பெற முடியும் என்று மேற்கத்திய மனோ தத்துவ நிபுணர்கள் ஊடகத்துறை நிபுணர்கள் கருதுகின்றார்கள். எனவே அவர்கள் அந்த வழிமுறையை பின்பற்றி முஸ்லீம்களோடு போராடுகிறார்கள் என்று மாலிக் பின் நபி இந்த கருத்தை சொல்வார்கள். அதனை அவர்கள் மேலும் அது எவ்வாறு என்பதனை விளக்குகின்ற போது இப்படி அதனை விளக்கி காட்டுகின்றார். குறிப்பாக முஸ்லீம் பொதுமக்களோடு போராடுகின்ற முறை, முஸ்லீம்களிலே படித்த வர்க்கத்தினர் எல்லா நாடுகளிலும் ஒரு சிறிய தொகையினர். எந்த நாட்டை முஸ்லீம் எந்த முஸ்லீம் நாட்டை எடுத்தாலும் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஒரு சின்ன பிரிவினர் தான் முஸ்லீம்களிலே படித்த தொகையினர் இருப்பார். பாகிஸ்தானை எடுத்தாலும் சரி அல்லது அரபு உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளை எடுத்தாலும் சரி அல்லது இந்தோனேசியா போன்ற ஒரு நாட்டை எடுத்தாலும் சரி மலேசியா துருக்கி போன்ற ஓரிரு நாடுகள் தவிர மிக அதிகமான முஸ்லீம் நாடுகளில் சிந்தனை அறிவு மிகவும் கீழ் மட்டத்தில் இன்று வரையில் இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு உண்மை. மாலிக் பின் நபியின் காலத்தில் அது இன்னும் பல மடங்கு மோசமாகத்தான் இருந்தது. எனவே முஸ்லீம் பொதுமக்கள் தான் இந்த ஊடகத்துக்கும் மேற்கத்திய மனோ தத்துவ நிபுணர்களுக்கும் ஒரு மிக சிறந்த சாதனமாக அமைந்தார்கள். அவர்களை எவ்வாறு இயக்கி குழப்ப முடியும் என்று அவர்கள் முஸ்லீம் மனோ தத்துவத்தை புரிந்து அதன் ஊடாக முஸ்லீம்களோடு போராடுவதற்கு முயலுகின்றார்கள் என்று மாலிக் பின் நபி இதனை விளக்குகின்றார். அவருடைய போராட்ட முறை இவ்வாறு அமைகிறது என்று அவர்கள் சொல்வார்கள். ஸ்பெயினில் மத்திய கால பிரிவில் எருதுகளோடு போராடுகின்ற ஒரு அமைப்பு இருந்தது. ஒரு எருதும் இன்னொரு வீரனையும் மோதுவதற்கு விடுவார். கடைசியாக எருதோ அல்லது அந்த மனிதனோ வென்று விடுவார். எருதோடு மோதுகின்ற போது
அந்த குறிப்பிட்ட வீரன் ஒரு முறையை கையாளுவான். ஒரு சிவப்பு புடவை எடுத்து எருதுக்கு காட்டிக்கொண்டே இருப்பான். அந்த எருது அந்த சிவப்பு புடவையை நோக்கி வேகமாக முட்டுவதற்கு வரும். அவன் விலகி விலகி ஓடுவான், சிவப்பு புடவை காட்டிக்கொண்டே இருப்பான். கடைசியாக எருது நன்கு களைத்து போய் விழுந்து விடும். எருதினால் அந்த சிவப்பு புடவையை பிடிக்கவும் முடியாது, ஆளை பிடிக்கவும் முடியாது, எருது களைத்து விழுந்து விடும். இதுதான் ஸ்பெயின் நிலைய ஆரம்ப காலத்தில் மத்திய கால பிரிவுகள் காணப்பட்ட ஒரு வகையான வீர விளையாட்டு என்று நாங்கள் சொல்வோம். இந்தியா போன்ற நாடுகள் காணப்பட்டது போன்று ஒரு வகையான வீர விளையாட்டு ஸ்பெயினிலே காணப்பட்டது. இதே போன்றுதான், முழுமையாக இதே போன்றுதான் மேற்கத்திய மனோ தத்துவ நிபுணர்களும் ஊடகத்துறையை பயன்படுத்தி முஸ்லீம்களோடு மோதுகின்றார்கள். அதாவது ஏதாவது இப்போது நாங்கள் சொல்வது போன்று ஏதாவது ஒன்றை குழப்பி விடுவோம். நாங்களும் அந்த எருதை போன்று பாஞ்சி ஆர்ப்பாட்டம் செய்து குழப்பி நெருப்பு வச்சு எல்லாம் செய்து கடைத்து போய் விடுவோம். கடைசியில் கணக்கு பார்த்தால் நாங்கள் நஷ்டமடைந்திருப்போம், வேறொன்று நடந்திருக்காது, எல்லாமே எப்படியே இருக்கும். நாங்கள் எங்களுடைய நாடு எங்களுடைய செல்வம் எங்களுடைய உயிர்கள் எல்லாம் நஷ்டமடைந்து போயிருக்கும். அதுக்கு முடிந்து கொஞ்ச நாள் போனதன் பிறகு இன்னொரு படம், இன்னொரு கேலிச்சித்தல், திரும்பவும் அந்த எருது போன்று மீண்டும் எலும்பி பாஞ்சி எல்லாம் செய்து திரும்பவும் களைத்து விழுவோம். கொஞ்சம் காண இன்னொரு 10-4 வருஷம் போற நேரம் இன்னொரு படம் அல்லது ஒரு புத்தகம், திரும்பவும் அதே மாதிரி. இப்படியான ஒரு முறையைத்தான் மேற்கத்திய ஊடகத்துறையினர் முஸ்லீம் மனோநிலையை புரிந்து கொண்டு இவ்வாறு செய்கின்றார்கள். இதனால் அவர்கள் கருதுகின்றது என்னவென்றால், முஸ்லீம்கள் இப்படி போராடியே தங்களுடைய சக்தியை வீணாக்கிக் கொள்வார்கள், அழித்துக் கொள்ளட்டும், அதிலே அவர்களை மூழ்கடித்து விடுவோம். இந்த இந்த இத்த வகைய சாதாரண சின்ன போராட்டங்களிலே மூழ்கி தங்களுடைய சக்தியையும் தங்களுடைய செல்வத்தையும் அவர்கள் அழித்துக் கொள்ளட்டும் என்று அவர்கள் கருதுகின்றார்கள் என்று மாலிக் பின் நபி இந்த கருத்தை விளக்குவார். இன்னும் ஒரு உதாரணத்தின் ஊடாகவும் அவர்கள் இதனை விளக்குவார். எதிர் விளைவு தொழிற்பாடு என்று நாங்கள் சொல்வோம். அதாவது மனிதனை இயந்திர ரீதியான இயங்குகின்ற ஒரு சூழலுக்கு கொண்டு வருது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் நாங்கள் எல்லோரும் படித்திருப்போம் சின்ன வயதிலே, ஒரு மிருகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உணவை கொடுத்து விட்டு அதனோடு ஒரு பெல்லையை இயக்கி விட்டால், ஒரு பெல்லையை மடித்தால், அது அப்படியே பழக்கிக்கொண்டே வந்தால் இறுதியில் அந்த மிருகம் உணவு கொண்டு போகாமல் பெல்லை அடித்தாலும் அதன் நாவில் நீரூறும். இது நாங்கள் சொல்வோம் எதிர் விளைவு தொழிற்பாடுன்னு சொல்வோம். இதே போன்றுதான் முஸ்லீம்களையும் எந்த சிந்தனையும் அற்று விளைவுகள் ஒன்றையும் பார்க்காமல் உணர்ச்சி பூர்வமாக இயக்கி விடுவதற்கு இத்தகைய முறைகளை மேற்கத்திய அந்த மனோ தத்துவ நிபுணர்கள் கையாளுவார்கள். எனவே முஸ்லீம்கள் இதிலேயே கொஞ்ச காலத்தை கழிப்பார். கொஞ்ச காலம் செல்லும், பிறகு முஸ்லீம்கள் அமைதி அடைந்து விடுவார்கள். மீண்டும் இந்த இது மாதிரி இன்னொன்று வரும். திரும்பவும் முஸ்லீம்கள் உணர்ச்சி வசப்பட்டு சட்டம் போட்டு குழப்புவார்கள், திரும்ப அமைதி அடைவார்கள், திரும்ப இன்னும் ஒன்று வரும். இப்படி தொடர்ந்து, உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்ல, நிறைய இப்படி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. முஸ்லீம் சக்தி, முஸ்லீம் செல்வம், முஸ்லீம்களோட உயிர் எல்லாமே இதனால் செயலிழந்து போகும் அல்லது அழிவுக்குட்படும். இந்த எதிர் விளைவு தொழிற்பாடு அல்லது ஏற்கனவே சொன்னது போன்று பழங்கால அல்லது மத்திய கால ஸ்பெயினில் காணப்பட்ட அந்த வீர விளையாட்டு போன்றதுதான் இந்த மேற்கத்திய மனோ தத்துவ நிபுணர்கள் கையாளுகின்ற இந்த முறை என்று மாலிக் பின் நபி அவர்கள் சொல்வார். இந்த கருத்தை மேலும் விளக்குகின்ற போது, முஸ்லீம்களது சிந்தனை மீது ஆதிக்கம் செலுத்துகின்ற உணர்ச்சி பூர்வமான நிலவு இதனையும் பயன்படுத்துவார். முஸ்லீம்களுக்கு அந்த சிந்தனை ரீதியாக அதை சிந்திப்பது, சிந்தனை ரீதியாக ஒன்றை பார்ப்பது, கருத்து ரீதியாக ஒன்றை பார்ப்பது படித்தவனாக இல்லாத போது கவனமாக திட்டமிடுகின்ற தலைமைத்துவங்களுக்கு கீழ் வாழாத போது, மிகவும் கவனமாக திட்டமிட்டு வழிநடாத்துகின்ற தலைமைத்துவங்களுக்கு கீழ் வாழாத போது முஸ்லீம்களின் அறிவின் மீது அவர்களுடைய சிந்தனையின் மீது
வெறும் உணர்ச்சி தான் ஆதிக்கம் செலுத்தும். எனவே இந்த உணர்ச்சியை கிளப்பிவிட்டால் முஸ்லீம்கள் அதன் விளைவாக செயற்பாடுவார்களே தவிர திட்டமிட்ட ஆழ்ந்த சிந்தனைக்கு அவர்கள் வரமாட்டார்கள். எனவே விளைவு என்னவாகும் என்றால், ஒன்று, அவர்களுடைய திட்டமிட்ட செயற்பாட்டை விட்டு அவர்களை தூரமாக்குவதற்கு இது ஒரு நல்லோர் வழியாக கையாளணும். நாட்டை கட்டியெழுப்புவது, சமூகத்தை கட்டியெழுப்புவது, இந்த கவனமான திட்டமிட்ட முயற்சிகள் அல்லது இஸ்லாத்தை அடுத்த சமூகங்களுக்கு அறிமுகப்படுத்துவது, கிறிஸ்தவ சமூகத்துக்கு, பௌத்த சமூகத்துக்கு, இந்து சமூகத்துக்கு, இவற்றை மிக கவனமாக திட்டமிட்டு அறிமுகப்படுத்துவது என்ற இந்த செயற்பாட்டை இல்லாமல் செய்து ஒரு வகையான உணர்ச்சி பூர்வமான நிலைக்கு அவர்களை இயங்க விட்டுவிட்டால் இப்போது அவர்கள் திட்டமிட்ட செயற்பாட்டை விட்டு மிகவும் தூரமானவர்களாக செல்வார்கள். இதுதான் மேற்கத்திய உலகம் கண்ட ஒரு மிகவும் முக்கியமான செயற்பாடு. இரண்டாவது, கோபம், ஒரு வகையான வேகம், உணர்ச்சியோடு கிளர்ந்து எழுதல், பிறகு அடங்கி போது விளைவாக சக்தியை, நிறைய சக்திகளை முழுமையாக அழித்துக் கொள்ளுது என்ற இந்த நிலையைத்தான் நாங்கள் இஸ்லாம் உலகத்திலே இப்போது நடக்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளை நாங்கள் உற்று நோக்கினால் இந்த நிகழ்ச்சியைத்தான் நாங்கள் காணுகின்றோம். எனவே இது எங்களுக்கு எதனை தருகிறது என்றால், முஸ்லீம்கள் ஒரு கொஞ்ச காலத்துக்கு, வேணுமென்றால் ஒரு மாதத்துக்கு அல்ல சில வேளைகள் ஒரு 2 மாதத்துக்கு இவ்வாறு ஆர்ப்பாட்டங்கள் செல்வார்கள், கோபப்படுவார்கள், கிளர்ந்தெழுவார்கள், எரிப்பார்கள். எனவே இந்த வகையில் முஸ்லீம்கள் கோபப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு பிறகு அடங்கி போய் பின்னால் கணக்கு பார்த்தால் நிறைய நஷ்டம் அடைந்து போனோம் என்று மட்டும்தான் இருக்கும். உண்மையில் இந்த கேலிச்சித்திரங்களை வரைபவர்கள் அல்லது நாவல்களை, ரசூலுல்லாவை பற்றி மோசமான நாவல்களை எழுதியவர்கள், இவர்கள் யார் என்று படித்து பார்த்தால் அவர்கள் ஃபேமஸ் ஆனவர்கள் அல்ல. உலகத்திலே ஒரு ஃபேமஸான எழுத்தாளன் அல்ல, ஒரு ஃபேமஸான ஓவியனும் அல்ல, அறிமுகமற்ற ஒரு எழுத்தாளன், ஒரு தோல்வி அடைந்த ஓவியன், எடுபடாத ஓவியன், சமூகத்திலே எடுபடாத ஓவியன். பட தயாரிப்பாளனும் சமூகத்திலே நோபல் பரிசு பெற்று ஒருவன் அல்ல, எடுபடாத ஒரு நாவலாசிரியனாக, இலக்கிய ஆசிரியனாக இருக்கிறான். சல்மான் ருஷ்டியின் நாவல் எது நோபல் பிரைஸ் பெற்ற நாவல்? ஒன்று இருக்குதா? மேற்குலகினால் மதிக்கப்படுகின்ற ஒரு இலக்கியவாதியா சல்மான் ருஷ்டி? இல்லை. அவர் ஃபேமஸ் ஆகினது இதால மட்டும்தான், சைத்தானிய வசனங்கள் அதால மட்டும்தான். அது நாங்க சத்தம் போட்டதால ஃபேமஸ் ஆகும், இல்லாட்டி அவர் ஃபேமஸ் ஆகி ஈக்கப்பட்டார். டென்மார்க் அந்த கேலிச்சித்திரத்தை வரைந்தவன் உலகத்தில் ஃபேமஸ் ஆன ஓவியனா? இல்லை. இந்த அமெரிக்காவில் இப்ப படத்தை வெளியிட்டவன் உலகத்தில் ஹாலிவுட் நடிகருக்கு, ஹாலிவுட் படங்களுக்கு கதை எழுதுகிறவனா? இல்லை. எங்கேயோ ரோட்ல பிச்சை வாங்கி திரியக்கூடிய ஒரு பட தயாரிப்பாளர். அவர்களுக்கு தெரியும் எப்படி சம்பாதிக்க வேண்டும் சொல்லி, அவங்களுக்கு தெரியும் எப்படி முஸ்லீம்கள் எவ்வாறு உணர்ச்சி வசப்படுவார்கள், கொந்தளித்து எழும்புவார்கள், நான் எவ்வாறு ஃபேமஸ் ஆக முடியும் என்று அவளுக்கு தெரியும். எனவே முஸ்லீம்கள் இந்த மனோநிலையினால் ஒரு பிரசித்தமில்லாத எழுத்தாளன், ஒரு சமூகத்தில் எடுபடாத ஒரு ஓவியன், ஒரு பட தயாரிப்பாளன் லட்சக்கணக்கான முஸ்லீம்களை கிளப்பி விடுகின்ற சக்தியை பெறுவதுதான் மிகவும் ஆச்சரியமான விஷயம். அது மட்டுமல்ல, முஸ்லீம்களுடைய அடுத்த கிழமை குத்துபாவையும் அதுக்கு அடுத்த கிழமை குத்துபாவையும் அவன்தான் தீர்மானிக்கிறான். அந்த பிரசித்தி இல்லாத ஓவியன், அந்த பட தயாரிப்பாளன் தீர்மானிக்கிறான். அக்குருணையிலும் காத்தாங்குடியிலும் குக்கிராமங்கள் இருக்கிற கிராமங்களிலும் அமெரிக்காவில் ஃபேமஸ் இல்லாத ஒரு ஓவியன் தீர்மானிக்கும் குத்துபா ஓதுங்கன்னு சொல்லி. சில வேளைகளில் முஸ்லீம் அரசியல்வாதிகளின் போக்கை கூட அவர்கள் தீர்மானிக்கிறார். அந்த சின்ன பட தயாரிப்பார், நோபல் பிரைஸ் பெற்ற பட தயாரிப்பார், அவனுக்கு இது தேவையில்ல, அவன் ஏற்கனவே நோபல் பிரைஸ் பெற்று முடிச்சு, அல்லது வேறு பிரைஸ்கள் பெற்ற பெரிய உலக பிரசித்தி பெற்ற எழுத்தாளர்கள் அல்ல இவர்கள் யார். எனவே அவர்களுக்கு தெரியும் முஸ்லீம் மனோநிலை என்னது, ஒரு உணர்ச்சி பூர்வமான மனோநிலை, குருட்டு பக்தி,
அறிவுபூர்வமாக எதையும் அணுக தெரியாத ஒரு சமூகம் உலகத்திலே வாழ்கிறது என்றால் அது நாங்கள் தான். குறை சொல்வது அல்ல, உண்மை இதுதான். மாலிக் பின் நபி சொன்னது போல உண்மை இதுதான். எனவே அவர்கள் எங்களுடைய கொத்துபாவில்